வணக்கம் செவன் வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து வரக்கூடிய ஃபால்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஐஃபோனில் வந்து இந்த வீடியோவில் வந்து கேமரா ஃபால்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ கேமரா கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். கேமரா ஆன் பண்ணிட்டேன், நார்மலாக பாருங்கள். கேமரா ஓப்பனில் இருக்கும்போது நார்மலாக இருக்க மாதிரி தெரியுது இப்போ உங்களுக்கு. இதே இந்த விஷயத்தை வந்து நம்ம செல்ஃபோனை ஷேக் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். எப்படி பார்த்தீங்க, கேமரா ஷேக் ஆகுது பார்த்தீங்களா, டிஸ்பிளே பாருங்கள் ஷேக்கிங்கில் இருக்குது. இப்போ இது ஒரு கான்செப்ட், இது இந்த மாதிரி ஃபால்ட்டு நிறையா வருது இப்போ ஒரு ஐஃபோன் மாடலில். கண்டிப்பாக அதை எப்படி சால்வ் பண்ணணும், சரி பண்ணுறோம் தான் இந்த வீடியோலாம் நான் தரப்போகிறேன் உங்களுக்கு. வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ நான் சொல்கிற விஷயம் என்ன புரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், திரும்ப ஷேக் பண்ணி காட்டுறேன். டிஸ்பிளே ஷேக் ஆகுது பார்த்தீங்களா சார். அந்த கேமரா ஷேக் ஆகுது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மேக்னெட்டாக அதில் ஃபிட் பண்ணிடுறோம் சார். காந்தம், ஸ்பீக்கரில் வரக்கூடிய காந்தம், இயர் ஸ்பீக்கர் வரும் பார்த்தீங்களா, ரிங்கர் இந்த மாதிரி கான்செப்ட் வரக்கூடிய மேக்னெட்டை அது மேலே வச்சுட்டேன். இப்போ ஷேக் ஆகலை பாருங்களேன், இப்போ எடுத்துட்டேன், எடுத்துக்கப்புறம் ஷேக் ஆகும். நான் வந்து செல்ஃபோனை ஷேக் பண்ணலை, மேக்னெட் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ஷேக் நின்றது. அப்போ இதில் வரக்கூடிய சென்சார் அது கம்ப்ளைண்ட் வரும் சார். அந்த மேக்னெட் வரக்கூடிய அந்த சென்சார் கான்செப்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட் வரனால இந்த மாதிரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிக்கரிங் ஆகும், ஷேக் ஆகும். இப்போ இதே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைட்லையும் வச்சு பார்க்க போகிறோம் சார். இதே கான்செப்ட் பின்னாடி வந்து நம்ம ஃபிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதே மேக்னெட் எடுத்து நம்ம வந்து பேக் சைடில் ஃபிட் பண்ணி அந்த கேமரா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேக்னெட் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஷேக் இருக்குன்னு பாருங்கள். இது ஆல்ரெடி இந்த மாதிரி ஐஃபோன் மாடலெலாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் சார். இப்போ வேறு அதே மாதிரி பேக் சைடில் அந்த கேமராக்கு பேக் சைட்லாம் வைக்கிறேன் நான், வச்ச உடனே பாருங்கள் கொஞ்சம் ஷேக் தெரியுது நார்மலாக. அந்த கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சோன்னா நார்மலாக ஆகிடுது. இப்போ இது கான்செப்ட் என்ன, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஃபீல் கண்டிப்பாக இதில் இல்லாதனால தான் இந்த மாதிரி நடக்குது. இதை நம்ம சரி பண்ண போகிறோம். மொபைலை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த கேமரா கான்செப்டில் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஐஃபோன் நார்மல் எல்லாருமே ஓப்பன் பண்ணுற நார்மல் காம்போ கான்செப்ட் கிடையாது சார். இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், லாக்கு தான் ஃபுல்லாக இருக்கும். அந்த லாக்கை வந்து எடுத்துட்டோம்னாலே ஐஃபோனை பிரிச்சிடலாம். அப்போ ஸ்டிப்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஸ்டிப் எங்கே இருக்குன்னு பார்க்க, டச் டிஸ்பிளே ஸ்டிப்னா மேலே இருக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிப்பு கீழே இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். சில மாடல் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ஸ்டிப்போட சேர்ந்தே வரும், மேலே அந்த ஸ்டிப்போட ஜாயினில் இருக்கும். இப்போ ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கான்செப்ட் செய்கிறதுக்கு சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, மேக்னெட்டை தான் ஃபில் பண்ண போகிறோம். அப்போ இதுக்குரிய மேக்னெட்டை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்பீக்கர்லேருந்து எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரூம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த மேக்னெட்டை எப்படி எந்த இடத்துல ஃபிட் பண்ணும் அப்படி தான் நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், மேக்னெட் ஆல்ரெடி வந்து நான் வந்து ஒரு ஸ்பீக்கர்லேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா மேக்னெட் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேக்னெட்டாக இல்லையான்னு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நான் நேராக டிஸ்பிளேயில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அந்த பிளேட்டில் வச்சு காட்டுறேன், ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த மேக்னெட்டை எடுத்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன், கேமரா இடத்துல ஃபிட் பண்ண போகிறேன். கேமரா அந்த ஃபிட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் அந்த மேக்னெட்டை ஃபிட் பண்ணிட்டேன். இது பாருங்கள் ஃபிட் பண்ணுறேன். இந்த ஷேக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த சென்சார் கம்ப்ளைண்ட் வருது. அந்த மேக்னெட் கான்செப்ட் கனெக்ட் பண்ணாலே போதும் அந்த ஷேக் வந்து கண்டிப்பாக நின்றும். ஜஸ்ட் ஒரு பீஸை கட் பண்ணி அந்த இடத்துல கேப் இருக்கணும் அதில் வச்சுருக்கேன் சார். நான் ஸ்டிப்பில் பக்கத்தில் படாமல் பார்த்துக்கோங்க, லைட்டாக அந்த சேஃப்னால அந்த சேஃப் கட் பண்ணி நான் அந்த மேக்னெட்டை எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். மொபைல் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு கான்செப்டும் வித்தியாசமாக ஃபால்ட் வந்துகிட்டே இருக்கு சார். அதுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம தேட தேட தான் அடுத்த லெவல் போக முடியும். அப்போ நம்ம ஃபீல்டை பொறுத்தவரை இந்த ஃபீல்டு இதோட முடிய போகிறது சார். இந்த கான்செப்ட் ஃபீல்டுன்னு சொல்கிற பாருங்கள், எல்லா கான்செப்டும் எலக்ட்ரானிக்ஸ் கான்செப்ட் பொறுத்தவரை அடுத்த லெவல் டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணி தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அடுத்த லெவல் சார், எந்த ஃபோனாக இருந்தாலும் ரெடி பண்ணலாம் சார். நம்ம கான்செப்ட் வந்து கீபோர்டு இல்லை, அடுத்த லெவல் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி ஐஃபோனாக இருந்தாலும் சரி, அடுத்த லெவல் எந்த ஃபோனாக இருந்தாலும் கண்டிப்பாக ரெடி பண்ணால் ரெடியாக இருக்கும், தயாராக இருக்கும்னு சொல்லுவேன், சர்வீஸ் பண்ண. அப்போ அந்த கான்செப்டை வந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம். அதோட காரணம் என்னென்னு தெரிஞ்சுட்டு பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ கேமரா வந்து ஆன் பண்ணிட்டேன், ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை பாருங்கள், கிளியர், அது தெளிவாக இருக்குது சார். இப்போ வந்து ஷேக் ஆகலை. இதே விஷயம் ஏற்கனவே நான் வந்து ஷேக் பண்ணி காமிச்சேன். அப்படி தான் ஷேக் பண்ணும்போது தான் ரியாக்ஷன் வித்தியாசமாகச்சு. இப்போ இதே விஷயம் இந்த இடத்துல நான் வந்து ஷேக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஷேக் பண்ணதுக்கப்புறம் சேம் அதே டைரக்ஷன் அப்படியே நிற்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி மேக்னெட் வச்சதுக்கப்புறம், அப்புறம் ஆல்ரெடி வந்து நான் வந்து இப்போ திரும்ப இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு ஷேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதே மாதிரி தான் இருக்குது.
இப்போ கான்செப்ட் என்ன, அந்த மேக்னெட் அந்த சரியான விஷயத்தில் அந்த இடத்துல ஃபிட் ஆகலை, பிடிக்கல, அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரு காந்தத்தை வச்சு நம்ம ரெடி பண்ணிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.